இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள. அற்புதமான கூட்டம். ஆனா ஊருக்குள்ள அந்த கூட்டம் இல்லை. என்ன நோட்டீஸ் வெளியே போடாம ஊருக்குள்ளே போட்டீங்களா? ஆமா, கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம காக்கத்தீங்க போக மாட்டான். அதுக்குத்தான் நானும் ராமதாஸ் மாமா சத்தியம் பண்ணி வந்திருக்கான். எப்படி நேற்று வந்து இல்லை என்ன நல்லூருக்கு அதே மாதிரி வாழ்க்கை வைக்கணும். வச்சுன்னா கும்பலை போல நம்பர் தருவேன். ஆனா நல்லா மூவாசி இல்லாதவர் ஆனா நல்ல மனுஷ அண்ணே ஏதாவது எடுத்து 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 வச்சிடாதுன்னு எல்லாத்தையும் மாமன்ற புத்தகம் போல அல்ல அல்ல அப்படி மிக திறமையானவர் அன்பானவர் அருமை சித்தப்பு எம் கே வல்லரசு ரெண்டு பேருக்கு ஒரே எம் கே வல்லரசு அவர்கள் நாடகத்தில் அமைப்பாளர். மிக திறமையான நடிகரை போட்டு மண்டையில மசூதால யாரு கட்டி போடுறது? ஒரே ஒரு சௌரியம், இந்தியாவில எந்த மாநிலத்துக்கு நீ ஹெல்மெட் போடாம பைக்கில போலாம். பத்து பேர் விசிங் கார்டு வாங்குவாங்க. இது எந்த கம்பெனி ஹெல்மெட் பயங்கரமா இருக்கே. ஆனா மசூதா ஹெல்மெட்ல வச்சிருக்கேன். ஆனா செய்யாம தெய்வீக திருமணம் தேவராயா செலவுக்கு அது கீழே ஒரு மண்டபம் கட்டிருக்கல செய்யாம அதுல மட்டும் போய் படுத்துறாரு. நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து உங்களையும் ஒரு தலையில தாய விளையாண்டான். ஒரு தாயம், ஒரு பன்னெண்டு, ஒரு பொத்து நாடகத்துக்கு போயிட்டு மானாமர பிளாட் படத்தை படுத்துறாரு. குமுறி காலம் கெட்டு போச்சு. அந்த தாளத்துக்கு ஒரு ஆள் வந்து கேம்பாரு பெரிய மொட்டை வாங்கிட்டு போறேன். வேற அன்பு கொண்ட பெரியவர்களே என்ன
அன்பு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால அன்பு இளைஞர்களே, தமிழ்நாட்டுடைய கருவு முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய மாபெரும் விவசாய பிரபடி மக்களே, இந்த நாடகத்துக்கு வெகு தொலைவில் இருந்து உலகம் உள்ளான் நடிகருடைய முகத்தை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது யானமல ஒத்தக்கொடை மோனி ஸ்டுடியோ உரிமையாளர் அன்புமாமா கண்ணன் அவர்களுக்கும், எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் மாயாவளத்தை சேர்ந்த மதிப்படியா கூறிய மாதவன் அவர்களுக்கும், எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக வருக வருகன்னு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நான் என்னதான் நோத்தாங்கம்மான்னு பேசினாலும், என்னதான் பாடினாலும், காலையில டீக்கரை பாக்கி கொடுக்கணுமே, பொண்டாட்டி காசு இல்லாத்தால் வழக்கமாத்தான் அடிப்பாளே என்பதற்காக கிட்னி லிவரை அடக்கிக் கொண்டு இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற மண்டையின் மசிலெல்லாம் இசை சங்கங்களே, மற்றும் தெல்ல தெளிவாக உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன், தெல்ல தெளிவாக ஒளிமொழி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது முத்து போய் மழை வந்துருச்சு, ஆளுக்கு ஒரு ஜாமான் குழாயில கட்டி ஓடுங்க, கடைசியில பார்த்தா ஊருக்காரங்க பகத்தூருக்காரங்க நான் ஆம்பி பறந்துட்டு ஓடிட்டாங்க. ஓனர் அவரை அமைகளை சீமக்கரை வரைஞ்சு முடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி நல்லா கவனிச்சிருக்கலாம், இப்ப விளம்பரம் பண்ணலாம். இப்ப மோனி ஸ்டுடியோ மாயாவளம் மாதவனுக்கே செய்யாம ராமதாஸ் மாமா விளம்பரம் பண்ணலாம். ஆனா எங்க ஏரியா பக்கம் எல்லாம் திருச்சூரி எல்லாம் பாத்தீங்க, தீக்கடைக்கு முத்துமாரி கோயில் பொங்கலுக்கு விளம்பரம் படுத்த வாங்கிக்குவாங்க. அவங்க பேசுற கவனிச்சிருக்கா எந்த மாடசாமி அண்டே இன்னைக்கு நின்றுட்டு இருக்கீங்க, என்னப்பா பண்றது, தலை ரொம்ப வலிக்குது, நல்ல கடையில டீ சாப்பிடலாமே, எங்கப்பா நல்ல கடை இருக்கு, இருக்கவே இருக்கிறா நண்டு டீ ஸ்டா நவீன முறைகள், கிளாஸ்களை நன்றாக தலைப்பு சிறப்பு கழுவி பொருளுக்கு ஆத்தி தருவா நாடுங்கள் நண்டு டீ ஸ்டா. முறையில் ஒட்டி வருவா. அப்புறம் எல்லாரும் கிட்னி ஆரம்பிச்சு கொடுத்தாங்க, விளம்பரம் அதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஆனா எங்க ஏரியாவில் மைசெட் விளம்பரம்னா அத்துருங்க, ஒரு சாமானும் உருப்படியா இருக்காது, மைசெட் போட்டா கிணத்துக்குள்ள வலிக்கிற மாதிரி இருக்காங்க. விளம்பரம் பற்றியா மாதிரி தெல்ல தெளிவாக ஒளி மொழி அமர்த்து கொண்ட போதா மூன்று அளத்து கொண்ட நிலா, எங்களிடம் ஆச்சு போடுகளா, குத்து வழக்குகளா, கருப்பு சாமி கட்ட விட்டுகளா, குண்டு பழுப்பே வாழைக்கே இருக்க வந்திருக்கேன். அதே மாதிரி சாப்பிட கூப்பிடும் போது கத்துவாங்க குத்துப்பாட்டு பேசாமல் குத்துப்பாட்டு என்ன பாட்டு பாட, ஆளு மாட்டு ஒழுமா சொடக்கு மேல சொடக்கு கம்பு குத்து மசூர் என்ன பாட்டு பாட, எல்லாரும் ஆடணும் அப்படி பாடுதானே. அப்ப கண்டிப்பா ஒரு பாட்டு போறேன், கண்டிப்பா காலையில மூணு மணிக்கு பாருங்க. என்னன்னு பாட, அவர் போன் நம்பர் இருக்கானே குரு, அவர் என்ன பிராண்ட் தெரியல, நல்ல பிராண்ட் அது நமக்கு வேணும். ஏன்னா அப்படி இருந்தாலும் நம்ம யாருல சமாளிக்க முடியும். என்ன நம்பர் வாங்க போயா, நீ உட்கார பண்ணிக்கொள்ள மாட்டேன், வேணும் அப்படி வரேன். அமைதியா இருந்தா பண்ணுவான், மேயின மாட்டேன், அத்தனை மாடு கோமியத்தை நடத்திட்டான். ஹலோ ஹலோ, அற்புதமான கிராமம், அன்பான மக்கள், உங்களை சந்திச்சது நாங்க சந்தோஷம் நடத்தோம். அதே நினைச்சே வரும்போது என்ன, இன்னும் நாடகம் ஆரம்பிச்சாச்சு, ஒரு சக்கரத்திலையும் காணாம நீ இங்கே வரைக்கும் வீட்டுல படுத்துக்க முடியாது, வீட்டுக்கு நம்ம வந்திருக்காங்களா, அவ வந்திருக்காங்க தலை கிழமை என்ன இப்ப பேசுறேன் சேர்த்துமே உள்ளுக்கு உனக்கு போற போது ராமதாஸ் கண்ட கட்டி நம்ம ஹலோ. தென்னாட்டு மருந்து ரெக்கத தெரியுமா, அது திருமணித்தால் தென்னாட்டு மருந்து ரெக்கே தெரியுமா, தென்னாட்டு மருந்து தெரியுமா,
என்னெல்லாம் பாடுனாலும் ஆடுனாலும் வலது பக்கம் ஜனி வெட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பொழுது உன் தூத்தம்பிக்கு நான் மடப்புறம் காடி கோயிலுக்கு என் மசத்தை விரிச்சு போட்டு 2 ரூபா பிரேடு செலவுல மொட்டை அடிக்கிறேன் சாமி. நீங்க எடுத்து சாமி சாப்பாடு போற போதே ஒருத்தர் சொன்னார், காலையில 6 மணி வரைக்கும் நாடகம் நடத்தணும். அப்பயே எனக்கும் வெற்றிவேல் மாமா வந்த விக்கல் அதுல இத்தனை நடிகரை போட்டு சோறை பாரு சாம்பாரு ஒரு அப்பளப்பு அந்த உருளைக்கிழங்கு என்னைக்கு வச்சது சமைச்சாலும் மிஸ்டிங்காரன் தரல போய் இருக்கிய விளையாது ஒரு மோதிரத்தை கலட்டி போடலாம் வாப்பேன் வாங்கிக்கோ. என்னமோ ஆதி கண்ணுறியா கிழட்டு முண்டை இருந்துருவாங்க நல்லா இருந்துச்சு. நாங்க 5 ஊத்துனாலும் 4 நாளைக்கு ஆடுவோம் அது வேற விஷயம். இருந்தாலும் உறுத்துதான் இதுல என் திட்டமே ஆரப்படி வல்லரசு எப்பா மதியம் தஞ்சு குடிக்காதானா ஏப்பா ஊர்ல நாட்டுக்குடி சொல்லி இருக்கேன் நல்லா சொல்ல வாண்டையார் குழு கலையழகன் அன்பான பெரியவர்களே, இந்த நாடகம் வந்து நீங்க சிறப்பாக நினைக்கிறேன்னா நீங்க சந்தோஷமா சிரிங்க. பட் நீங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தா அவருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. யாருமே வந்து நல்லா பண்ண முடியாது. யாருமே நல்லா சந்தோஷமா சிரிச்சு பழகுப்பா. ஆர்குமெண்ட் பண்ணாங்க இப்படியே எங்களது வாண்டியார் குறுப்பு கலை அழகன் மாட்டு வண்டி குறுப்பு பொச்சத்தேவன் கோட்டையை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் தெய்வீக திருமணனுடைய புகழை பாடியிருக்க அம்பலப்படுத்த புறப்படுத்திய நல்ல உள்ளத்திற்கெல்லாம் நன்றி வணக்கம். முத கூட நாங்கள்லாம் அம்பளிப்பை எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா முத எங்கள் ஊர்லேருந்து மானாமலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறது 10 ரூபாதான். தினமும் ஒரு வயக்காட்டை ஒத்தி வச்சாதே நான் வர முடியும். பசிட்டி கட்டி ஏறிச்சுன்னா பார்த்து செய்யுங்கண்ணா. அதில் எக்கம் இல்லாமல் இங்கேருந்து வண்டியில் வந்துட்டேண்ணா. இனிமேல் வர மாட்டேன் பெட்ரோல் காசு தாங்க. இந்த சிட்டையை பத்திரமா வச்சிருவேன் 2 ரூபா. இன்னைக்கு தண்ணி அடிக்கிறாங்கன்னு நல்லா கவனிச்சுப்பாரு. ஆளு பார்க்க ஊர்ல ஓமக்குச்சி மாதிரி இருக்கேன். இந்த கத்தியை போட்டோன்னே பெரிய லெவல்ல பேசுவேன்.
நெஞ்சுக்கு சட்டி தெரியும் அளவுக்கு தூக்கி கிடைக்குது. அது முந்த ஒரு ஆறு செத்து போவேன் தெரியாம பாரு. சொன்னதே 70 தடவை ஊருக்கு நாங்காவது தட்டா இன்னைக்கு ஒன்னு போட்டா நாளைக்கு ஜாமீன் வந்துரு காசு. ஆய் வீடு பக்கத்துல போய் சட்டார் ஒரு ஆளாட விசாரிக்கும் போது சில பேர் புரளியை கிளப்பிட்டான். என் நண்பன் உங்க அப்பா சிங்கப்பூர்ல கொண்டு போய் படிக்க வச்சார். பெரிய இன்ஜினியர் மொத்தமாக அனுப்பிவிட்டார். ஊர்ல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு இறந்து போனார். பையன் வெளிநாட்டுல வந்து அதுக்கு தரம் பார்த்தேன் செத்து போனான். கேரளாக்க வராங்க. முதல் ஒரு ஆள் வந்து புணத்துக்கு மாலையை போட்டு மாய கையை பிடிச்சிக்கிட்டு விடுப்பா கொடுத்து வச்சது அவளை போய் சேர்ந்துட்டேன். அவன் நான் போகாத பொம்பளையே இல்லை. மைய என்னடா சொல்ற இப்படிலாம் ஒத்து போட்டு பார்க்க போனோம் அப்பா நல்ல சரிப்பா அப்பா இறந்து போனார். இப்படி நாங்கெல்லாம் இருப்போம் என் தம்பி ஆஸ்பத்திரி வந்து பார்த்தீங்களா மயன் சொல்றேன். மூணாவது தர உள்ள ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சு. அங்கே கொண்டு போய் அப்பாவை பார்த்தான். அப்பா போய் சேர்ந்துட்டா சரி விடுப்பா அப்படின்னு உட்காந்துட்டேன். அடுத்த ரெண்டு பேரும் வந்தாங்க மாலையை போட்டு மறுபடியும் மாய கையை பிடிச்சிட்டு உங்க அப்பா நல்ல மனுஷ 1000 ரூபாய்க்கு கூலம் கேட்டதுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். தங்க மத்தவனுக்கு சாவு வந்துருச்சு விடுப்பா கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நான் அதெல்லாம் இருப்பேன். என் தம்பி ஆஸ்பத்திரி பார்த்தீங்களா மறுபடியும் ஆஸ்பத்திரி பார்த்தீங்களான்னு கேட்டேன். உடனே மயன் சொல்றேன். மூணாவது அல்ல ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சு. அங்கே போய் அப்பாவை பார்த்தா அப்பா போயிட்டார். உடனே வந்தே சொல்றியாம்பா மதுரைக்கு தூக்கி போனா காப்பாத்திருக்கலாம் சரி அவன் உட்காந்துட்டேன். அடுத்து ஒரு ஆள் வந்து உனக்கு மாலை போட்டு மயன் கையை பிடிச்சிட்டேன். உங்க அப்பா போய் சேர்ந்துட்டேன் விடுப்பா கொடுத்து வச்சுட அவளை ஆஸ்பத்திரியில் பார்த்தேன்னா மயன் அடிச்சான் பாரு. இவன் மூணாவது நாளில் போச்சோன்னா மதுரை தூக்கி போய் சொல்லுவேன் நம்ம குத்து மதிப்பா ஒரு இது சொல்லுவோம் அப்படின்னு அடிச்சான் பாரு. மெட்ராஸுக்கு கொண்டு போனா அப்பா போற வழியில செத்து போனான். உடனே வந்தேன் சொல்றேன். அவ்வளவு தூரம் இதுக்கு காந்த கதையை ஆக்கி மெட்ராஸுக்கு கொண்டு போனேன். மூணாவது நாளிலே ஒரு நல்ல டாக்டர்கார அவங்க பார்த்துருக்கான். கொண்டதே அவன் தான் திருப்பி ஒரு ஆள் பிள்ளையா போனதுக்கு மாலையை போட்டேன். மயம் கையை பிடிச்சி போன அழுகு அப்பா செத்து போனா விடுப்பா பெரிய பண்ணா இருக்கேன். என் தம்பி ஆஸ்பத்திரியில பார்த்தீங்களா மறுபடியும் அடிச்சாய் மயம் யோசிச்சேன். மெட்ராஸுக்கு போனாலும் மதுரைக்கு போக சொல்லுவேன். மூணாவது வரைக்கும் போனா மறுபடியும் மெட்ராஸ் சொல்லுவேன். குத்து மதிப்பா அடிப்பான் அசாம ஆந்திரா கொண்டு போனா அப்பா உடனே வந்தாரு சொன்னேன். எதுக்கு ஆந்திராவை கொண்டு போறியா இன்னே வீட்டுல ஓட்ட நடந்து கட்டதாக கொடுத்தேன் இன்னும் அடுத்த வருஷம் வந்து அதே மாதிரி பணத்துக்கு மாலையை போட்டு மறுபடியும் மயம் கையை பிடிச்சிட்டு நல்ல மனுஷன் நீர் கட்டலாம் பிடிச்சி நானே சின்ன போட்டு அப்படி இருக்காங்க. என் நம்பி ஆஸ்பத்திரி பார்த்தேதா மயை படிச்சேன் பாரு. அப்ப நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் ஆஸ்பத்திரி பார்த்தாங்க காசு மட்டும் அனுப்பிவிட்டேன். ஆஸ்பத்திரி பார்த்தாங்க எங்க அப்பா பக்கத்துல படத்துல இருக்காரு எலும்பு கேட்டு போக அப்படின்னு அந்த ஒரு அடிச்ச போல தெரிஞ்சு புருஷன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு மெட்ராஸ் கிட்டேன் போனவனே மாதிரி காலத்தை மருமகன் சண்டை பொண்டாட்டிக்கு அவன் அம்மாவுக்கு சண்டை கேளு இவங்க எதுக்கு போன அடிச்சிருக்கா பொண்டாட்டி என்னங்க உங்க ஆத்தா கட்டினாலேருந்து என்னை நோக்கா அவங்க அம்மா சக்காலத்தில் மசனை சண்டை போடுறான். நீங்கள் மெட்ராஸில் வர்றவங்களும் உங்கள் ஆத்தா அவனை கொண்டு வரையே என்னை நினைச்சிக்கிறேன். திருப்பி பத்தராய கொண்டு வராதி ஆரம்ப காலத்திலேருந்தே உன்னை வளர்த்து உங்கள் ஆத்தா வளர்த்த வேண்டிய அப்படின்னு அழுகிறேன். கொண்டு வராத எதாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். நீங்கள் வரணுங்கிறதுல உங்கள் ஆத்தா கொண்டே வருவேன் அப்படின்னு சும்மா கூடாது குழம்பு கொதிக்க விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துருக்கேன்.